இப்போ கல்யாண வீட்டிலலாம் ஒரு சிப்ஸ் போடுவாங்க, வாழைக்காய் சிப்ஸு. அது எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க. எடுத்திருக்கேன் வாழைக்காய். அதில் வந்துட்டு பாதி முழு வாழைக்காய் உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு துண்டாக வெட்டிக்கிட்டேன். இல்லை ஒரு துண்டை எடுத்து நான் தோலை மேல் தோலை சீவிட்டு நான் சிச்சி சீவிற கட்டையில் இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த சைஸுக்கு மெலிசு மெலிசாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதை வந்து எண்ணெய் மிதமான சூட்டில் எண்ணெயை காய வச்சு நல்லா உதிரி உதிரியாக போடணும். மொத்தமாக போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இதை மிதமான சூட்டில் தான் வச்சுக்கணும், இல்லைன்னா உடனே கருகிடும். சொதசொதப்பு அரங்கிருச்சு. இப்போ பாருங்கள் லைட் மிதமான சூட்டில் வச்சு இந்த மாதிரி எடுக்கணும். வெள்ளையாக செவத்தரக்கூடாது. குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி லைட்டாக உப்பு, காரத்துக்கு நம்ம மிளகாய்த்தூள். கையால் அப்படி கிளறி அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கல்யாண வீட்டிலலாம் சாப்பாடு வைக்கும்போது இலையில லைட்டாக ஒரு சிப்ஸ் மாதிரி வைக்கிறாங்களே அந்த மாதிரி சிப்ஸ் தான் இது. இது நீங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இப்போ நம்ம பூசணிக்காய் சாம்பார் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. நான் 400 கிராம் துவரம் பருப்பை இப்படி குக்கரில் நல்லா 3 விசில் வச்சு இப்படி குழ குழ நல்லா நான் வேக வச்சுருக்கேன். பூசணிக்காவையும் நான் குக்கரில் வச்சுட்டேன். இது ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும், நமக்கும் வேலையும் மிச்சம், கேஸும் சேவ் ஆகும். அதனால் பருப்பு வைக்கும் போதே நான் பூசணிக்காவையும் குக்கரில் வச்சுட்டேன். எல்லாமே ஒரு 3 விசில் தான். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. அதையும் உள்ள போட்டுறேன். சீக்கிரம் வேலைக்கு போகிறவங்க ரொம்ப ஈஸியாக வேலை ஆகிடும். எல்லாம் ஒன்றா வச்சோம்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே சாம்பார் ரெடி ஆகிடும். இதுக்கு 400 கிராம் பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு சாம்பார் பவுட்ரு போடுறேன் 2 ஸ்பூனு. ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிறேன். ஏன்னா தண்ணீர் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த சாம்பார் ஒரு 8 பேர் சாப்பிடலாம் தாராளமாக. பாருங்கள் ஒரு 7 நிமிஷம் அளவுக்கு நான் அந்த புளி வச்சுருக்கேன். இது தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறேன். ஊற வச்ச புளியை கரைச்சி ஊற்றிருக்கேன். ஒரு தடவை ஊற்றிட்டேன். இப்போ 2வது தடவையும் அந்த சாறு வர வரைக்கும் இது கொதித்த உடனே நம்ம தாளித்து கொட்டி பண்ணிடலாம். இப்போ தாளிக்கணும், தொச்சி வச்சுக்கட்டும். நம்ம அதுக்கையில் எண்ணெய் சட்டி பக்கத்தில் எண்ணெயை வச்சு கடுகு தூள் தாளித்து கொட்டிடணும். எண்ணெய் சட்டிக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், வெங்காயம், தாளித்ததை இதை கொட்டிடுறேன். சாம்பார் தாளித்தாச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் கொதிச்சதுக்கு அப்புறமேல கொத்தமல்லி தழை தூவிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுதான் பூசணிக்காய் சாம்பார். இதை பாருங்கள். இதுதான் நான் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை கழுவி குக்கரில் பீன்ஸையும் கேரட்டையும் 3 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். அதிலே தேவையான உப்பு தேவையான மிளகாத்தூள் எல்லாம் போட்டிருக்கேன். வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்காக இந்தமாதிரி குக்கர்லேயே வேக வச்சு நீங்கள் பொரியல் பண்ணிங்கன்னா காயும் நல்லா வெந்து இருக்கும், வயசானவங்களும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் சீட்டில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த பீன்ஸு கேரட்டு வேக வச்சு வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு வதக்கி தேங்காய் போட்டு கிளறி வச்சுட்டா பீன்ஸு பொரியல். இது வந்து நீங்கள் அடுப்பில் வைக்கிறத விட நீங்கள் குக்கரில் பருப்பு வைக்கும் போதே நீங்கள் இதுமாரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு சீக்கிரமாக சமையல் ஆகிடும். ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே நீங்கள் இதெல்லாம் பண்ணி முடிச்சிடணும். நான் ஃப்ரை ஆக்கி சாம்பார் ரசம் வச்சிடலாம். பாருங்கள் சாதிச்சு பண்ணிட்டோம். இதுக்கு தேவையான கொஞ்சம் தேங்காவை மிக்சியில் நுணுக்கி வச்சுருக்கேன். இது தேங்காவும் காயும் நல்லா பிரட்டி கொடுத்துட்டா
இது கேரட்டு பீன்ஸு பொரியல். ரொம்ப ஈஸி தான் இது. நீங்களும் இதை எப்படி செய்யறதுன்றது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பட்டாணி ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சம் பச்சை பட்டாணியை நான் வந்துட்டு நான் மிக்சிலேயே குக்கர்லேயே நான் வேக வச்சுருக்கேன். நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் செட்டில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெங்காயம், தக்காளி, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளியை எண்ணெயில் நல்லா வத வைக்கணும். இந்த பருவத்தில் அதிகம் வேணால் வெத்தங்களை வெங்காயம் தக்காளி வெத்தங்களோட வதங்கட்டும். தேவையான உப்பு, நீங்கள் எவ்வளோ குவாலிட்டி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுங்க. காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, சிறு தனியாக மிளகாத்தூள், தனியாக மிளகாத்தூள் இல்லாமல் தனியாக வெறும் மிளகாத்தூள், நான் கொஞ்சம் சோம்பு வந்து கொஞ்சம் வாசனைக்காக பிடிச்சி வச்சுருக்கேன். இது போட்டிங்கன்னா நல்லா மசாலா வாசனை அடிக்கும். அதுக்காக இது வந்து நீங்கள் தேவைனா யூஸ் பண்ணிக்கிங்க, அது வேண்டாம்னா நீங்கள் போட வேண்டாம். இது ஆல்டர்னேட்டிவ் தான். இது கொஞ்சம் கரம் மசாலா தூள், எல்லாத்தையும் எண்ணெயிலே வதக்கிட்டு வேக வச்ச பட்டாணி, உருளைக்கிழங்கு, எண்ணெய் ஊற்றணும். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம பொன்னிறமாக நம்ம இதை வறுத்துட்டோம்னா இது உருளைக்கிழங்கு பட்டாணி ஃப்ரை. இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். சின்ன பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொன்னுருளாக நல்லா ஆகிடுச்சு. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லாயிருக்கு. ஸோ முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறேன். இந்த முருங்கைக்கீரையை இந்த மாதிரி நல்லா ஆஞ்சி வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இப்போ ஒரு எண்ணெய் சீட்டில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். இதுக்கு காஞ்ச மிளகாய் தான் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் வடகம் போட்டிருக்கேன். முருங்கைக்கீரை பொரியலுக்கு வடகம் போட்டிருக்கேன். ஒரு அரை வெங்காயம் அரைஞ்சி போட்டிருக்கேன். இப்போ எண்ணெய் உப்பு, கிளாஸ் தண்ணி, 1.5 கிளாஸ் தண்ணி, தண்ணி கொதிக்க கொதின கீரையை போட்டேன். தண்ணி கொதிக்குது, இந்த கீரையை வைக்கணும். ஒரு 5 பேர் சாப்பிடலாம் அந்த அளவு. இப்போ பாருங்கள், முருங்கைக்கீரையை போட்டு இப்படி பரட்டி விட்டுருக்கேன். ஒரு 2 நிமிஷத்தில் முருங்கைக்கீரை வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறமேல நம்ம தேங்காய் திரியை போட்டு கிறக்க வேண்டியதான். கீரை தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ எடுத்து வச்சு தேங்காவை போட்டு இதில் கிளறி இப்போ வந்து நான் பருப்பு ரசம் வைக்கிறேன். பருப்பு வேக வைக்கும்போது அந்த தண்ணியை நான் மேலோட்டமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயே புளித்தண்ணியும் இந்த ரசத்துக்கு ஒரு சின்ன உள்ள சைஸு புளியை வந்து கரைச்சல ஊற்றிருக்கேன். இப்போ அரைக்க வேண்டியது 1 தக்காளி போட்டிருக்கிறேன். 4 பூண்டு பொருள் போட்டிருக்கேன். 1 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூனு ஜீரகம். ரசம் வைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இது போடுறத நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. நான் இப்போ 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உள்ள ரசத்துக்கு நான் இந்த இது போட்டிருக்கேன். நான் இப்போ நான் மிக்சியில் போட்டு அரைச்சதை இதில் நான் ஊற்றுறேன். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கழுவி ஊற்றுறேன் மிக்சியை. தேவையான உப்பு, நம்ம இப்போ எல்லாம் அரைச்சி மிக்ஸ் பண்ண ரசத்தை நான் அப்படியே சட்டியோடையே நான் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ பக்கத்தில் ஒரு கரண்டில் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு, 2 கருவேப்பிலை போட்டுருக்கேன். ரசத்தில் சாத்தையும் இதில் கொட்டிடுறேன். இது 2 கொதி வந்தவொடனே நம்ம கொத்தமல்லி தூவி கொட்டிட்டு ரசம் பருப்பு ரசம் ரெடி. கொதிச்சிச்சு. இப்போ இறக்கும் போது கொத்தமல்லியும் தூவிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மனமாக இருக்கும். பருப்பு ரசம் ரெடி. இப்போ பாருங்கள், சுவையான லன்ச் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டு கெஸ்ட்டு வராங்க, அவங்களுக்காக நான் ஸ்பெஷலாக இதெல்லாம் பண்ணேன். நான்
நீங்களும் அதை மாதிரி வந்து உங்கள் வீட்டு கெஸ்ட்டு வரும்போது இதெல்லாம் எல்லாமே குக்கரில் ஒன்றை சொன்னோம் பார்த்தீங்களா, அதுமாரி குக்கர்லேயே எல்லாம் சீக்கிரமாக வேக வச்சோன்னா ஹாஃப் அன் ஹவரில் இந்த மெனு நமக்கு ரெடி ஆகிடும். நீங்களும் இதை மாதிரி ரெடி பண்ணி எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் விருந்தினங்களோட நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.